மஞ்சு என்ன இது குடும்பதம் இது குடும்பதனம் இல்ல விளையாட்டு இத பாரு உங்ககிட்ட விளையாடறதுக்கு இப்ப நேரம் இல்ல நான் அவசரமா சவாரிக்கு போயிட்டு இருக்கேன் நீங்க வெளியில போய்டா எனக்கும் மதுக்கும் போர் அடிக்குமே சரி சீக்கிரம் வந்துறேன் என்ன இது இதுவா இது லைசென்ஸ் இது இல்லாம நான் டாக்ஸி ஓட்டவே முடியாது இது நான் போறேன் அழகான சரி இப்ப எப்படி வெளியில போறீங்க பாருங்க அத குடுமா மாட்டே குடுக்க போறியா இல்லையா டைம் மாட்டே 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 டைம் மாட்டே குடு மாட்டே वे நம்ம வீட்லயே தங்க சொல்லுடா ஏம்மா பணக்கார இடத்து பொண்ணு ரெண்டு நாள் ஒண்ணா கலந்து பழகுனா பொண்ணையும் அவளுக்கு புரிஞ்சு போய்டும் எனக்கு அம்மா உனக்கு ஆசை சின்ன ஆசைல இவ்ளோ பெரிய ஆசை நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கலாம் நான் குடிக்கிற வந்தறேன் ஓகே என்னடா இது தமாஷை கிரகு கோட்டை செஞ்சா அது பெருசா எடுத்துட்டே மஞ்சு உடு நம்ம இந்த வீட்டு விட்டு போயாகணும் இதுக்கு இங்க இருந்தா இவங்க அப்பா கிட்ட தந்தி அடிச்சி வந்து வரவழைச்சி அவளிட்ட நம்மள புடிச்சு கொடுத்துருவாங்க ஆமா நம்ம போறோம்ல அந்த அம்மா கிட்ட எப்படி சொல்றது அவங்க கிட்ட ஏன் சொல்ல சொல்லாமே போயிடலாம் மது இதான் முடிவு 1000 ரூபாய் இனாம் காணவில்லை என் மகள் ரோஹிணி வயது 4 சென்ற சர்க்கிழமையில் இருந்தானவில்லை உயரம் 4-8 அங்குலம் நிறம் சிகப்பு ரகு நான் உங்க வீட்ல இருந்தா உங்களுக்கு ரொம்ப இடஞ்சலா இருக்கும்னு மதுதா சொன்னா அதனால தான் வந்துட்டோம் ஏய் மது என்னடா இது அர்த்தம் இல்லாம ஏதோ நினைச்சிட்டு இந்த பொண்ண கூட்டிட்டு வந்துட்டியே நேத்து ராத்திரி நடந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் நடந்துட்டா அப்படி இல்ல ஒண்ணு நடக்காது அப்படி இல்ல ஒண்ணு நடக்காது ரொம்ப கமா போனா வா ஆமா மது அவங்க அதுதான் எனக்கு சரியின் படுது மஞ்சு நம்ம யார் வீட்லயும் தங்கறதுக்காகங்க வரல யார் சாப்பாட்டையும் சாப்பிடுறதுக்காக வரல மது என்னடா உளறற நீங்க ரெண்டு பேரும் என் வீட்ல தங்கறதுனாலயும் நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்ச நாள் சாப்பாடு போறதுனாலயும் நான் உன்னை ஏழாட மாட்டேன் தோபர் மது அவன் நகைக்காகவும் வேற எதுக்காகவும் யார் ஒண்ணுனாலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம் இது அவ்வளவு பாதுகாப்பான இடம் இல்ல ரகு நீ என்ன சொன்னாலும் சரி இன்னொருத்தர் வீட்டுல விருந்தாளியா இருக்க நான் விரும்பல மஞ்சு இவன் தான் அர்த்தம் இல்லாம புடிவாதம் பிடிக்கிறான் நீயாவது கொஞ்சம் சொல்ல மது ரகு உங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது நம்ம அவங்க வீட்லயே தங்கினா என்ன தப்பு மஞ்சு நீ வேணா ரகுவோட போ அங்கேயே தங்கு எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல மது என்ன இது உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி தனியா போறது தனியா வா ரகு இருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் உன்னை நல்லா பாத்துக்குவார் ஏய் மது அவளை கூட்டி போங்க மிஸ்டர் அப்ப நீ நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே நான் வந்தா உங்களுக்கு இடஞ்சலா இருக்கும் ஓ நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியாதா புரிஞ்சது உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைச்சனே தவிர மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான தனி அக்கறையும் கிடையாது தவறான எண்ணமும் கிடையாது நான் அப்படி சொல்லலையே குற்றம் உள்ள நெஞ்சு அதுதான் நீயா ஏதோ சொல்ற போடா ஃபூல் சின்ன பையங்கிறது சரியா போச்சு என்ன மாதிரி சம்பாதிக்கிற வயசு வந்ததாண்டா தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு டேய் உன்னையும் மஞ்சுவும் சந்திக்கிறது இதுதான்டா கடைசி தடவை பாய் தகு போறீங்களா ஆமா நான் இங்க இருக்க கூடாது நீங்களும் என் கூட வரக்கூடாது வாலிபனா இருக்கிறது கூட பாவம்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாய் மஞ்சு மஞ்சு ரகு போயிட்டானேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா ஆனால் நீ ரொம்ப மோசம் ரகுவோட இப்படிதான் சண்டை போட்டுக்கிறதா சாரி மஞ்சு உனக்கு பிடிச்சவங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டது ரொம்ப தப்புதான்
மது மது என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி உருறுக்க என்னோட பேச மாட்டியா இதோ பார் மது நான் உனக்கு சொன்னேன் நீ எனக்கு சொன்னேன் நீ என்னோட பேசலனா அப்புறம் நான் யாரோட பேச முடியும் உன்னோட பேசுறதுக்கு தான் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே ஓ ரகு என்னோட பேசுனது உனக்கு பொறாமையா இருக்கு அவ்வளவுதானே இப்போதே ரகு போயிட்டாரு என்ன கோவம் ஹலோ 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 உனக்கு என்ன கண்ணு முகத்துல இருக்குதா இல்ல முருகல இருக்குதாயா அதே கேள்விய திருப்பி கேட்டா எங்க பாத்து வரீங்க வீண் விவாரம் எதுக்கு நான் முக்கியமா ரகுவ பார்க்கணும் ரகுவ பார்க்கணும் இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ரகு நான் ஒருத்தன் தான் போயிட்டே இருக்காரு சுற்றா சின்ன புள்ளதனமா இருக்குதே கை தட்டி கூப்பிடுற என்ன தைரியம் உனக்கு ரகு நான் தான் ரகுனு முதலிய சொல்லக்கூடாதாயா சொன்னாதான் புரியுமா ரொம்ப புத்திசாலி அதெல்லாம் போறா போது ஏப்பா நேத்து டாக்ஸியில ஒரு பொண்ணு வந்ததே அது எங்க ஏறி குட்ட அதுவா அய்யனார் கோயில் இருக்குல்ல ஆமா அய்யனார் கோயில் அதுக்கு பக்கத்துல மண்டபம் இருக்குல்ல அங்கதான் மண்டபம் அங்கதான் இருக்கா சரி ஆமா நீங்க ஏன் நான் தப்பா ஆயிரம் அச்சா ஆயிரம் மண்டபம் இருக்கு கோயில் இருக்கு அந்த பொண்ணக்கமே ஒருவேளை மனசு மாறி அவங்க அப்பா கிட்டயே போயிட்டாளா சச்ச இருக்காள் ஆண்டவன் அந்த பொண்ணு ரூபத்துல தான் அதிர்ஷ்டத்தையே நமக்கு கொடுத்திருக்கான் இந்த பக்கம் இங்க எந்த பக்கம் அங்க இல்ல இங்கடா இங்க டாவா மரியாதையே இல்ல மது 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 இங்க இங்க இந்த பக்கம் இந்த பக்கம்டா இது ஆயிரம் ரோஹிணி 14 வயசு 8 அடி 4 அங்குலம் சி 4 அடி 8 அங்குலம் சகப்பு நேரம் புடிச்சாச்சு ஆ ஜிங்க சிச்சக்கா ஜஜ ஜிங்க சக்கா சக்கு குழந்தை கண்ணாமூச்சி ஆடுறீங்களா இல்ல ஃபுட்பால் ஆடுறோம் பாலே காணுமே மடி மது நான் எங்க இருக்கேன் என்ன இவன் அழுவிட்டா போறா யாரு மது மண்ணாங்கட்டி பாப்பா இந்த பையன் யாருமா என் ஃப்ரெண்ட் எங்க புடிச்ச இந்து மாச மதத்துல ஆமா நீங்க யாரு அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன மது கண்ணு கட்டுக்க வெளியாடலாம் ஐயோ நானும் ஆடுத்துக்கு வருவேன் மது கண்ணு கட்டி விடுறான் சிச்சி பெரியவங்க எல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் பாப்பா நான் பாப்பா இல்ல பாட்டி இல்ல 14 வயசு பொண்ணு கடிச்சு போச்சு ஒரு முக்கியமான விஷயம் கடிச்சு போச்சு இரு மஞ்சு அம்மா 14 வயசு ஆடி ஆடி களைச்சு போயிருப்பேன் கோலா சாப்பிடு இல்லன்னா முறுக்கு சாப்பிடு பழம் சாப்பிடு இஷ்டப்பட்டத சாப்பிடுமா அதெல்லாம் உங்களுக்கு நான் கேட்கலையே உன்னைய சாப்பிட சொல்லி கேட்டேன் நீ ரொம்ப அதிக பிரசங்கிதனமா பேசுற சின்ன பையன் நீ தெளியில உட்காரு போனி இந்த அம்மா சாப்பிடுமா எனக்கு தேவையில்லை சாரி இஷ்டம் இல்லைன்னா ஓடு எம்மா உன் பேர் என்னம்மா அந்த மாதிரி யோசிக்க கூடாது நான் ஒத்துக்க மாட்டேன் டக்குன்னு கப்புன்னு சொல்லணும் எலிசபெத் டெய்லர் ஐயோ நான் பேரை கேட்டா நீ தொழில் எல்லாம் சொல்றீங்க டெய்லர் கிளர்னு ஏன் சார் நாங்க விளையாடிட்டு இருக்கோம் எங்க ஏன் தொந்தரவு பண்றீங்க ஷோ தலையெல்லாம் பிச்சுட்டு இப்ப நான் ஓட போறேன் ஏய் அவன் 5-10 காலா பறக்கறான்டா 1000 கண்ணுக்கு முன்னாடி நிக்குது நீ கண்ணை கட்டி ஆட கூப்பிடுறியே ஒரு நிமிஷம் சும்மாடா அம்மா நீ 4 அடி 8 அங்குலம் உயரம் இருப்ப இல்ல இருக்கு நம்ம மது கண்ணை மூச்சு ஆனது போதும் பிடிக்க ஆட்டலாம் ஜூட் ஜூட் விட்டுட்டு போயிட்டாளே சின்ன பசங்கன்றத காட்டிட்டாங்க புத்தியும் நல்லா காட்டிட்டாங்க இதுக்கு வேற ஒரு கொக்கி போடணும் என்ன கொக்கி இல்லாமலா போயிடும் முதுகில் பெரிய மச்சம் இருக்கும் ம்